அனைவருக்கும் நமஸ்காரம். மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளியெழுச்சி 8வது பாடல் திருச்சிற்றம்பலம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார், பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார், பழங்குடில் தொறும் எழுந்தருளிய பரனே, செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி, திருப்பெருந்துறையுரை கோவிலும் காட்டி, அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலின் பொருளை பார்க்கலாமா? இதுல முதல்லயே அழகா சொல்றார், முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் அப்படின்னு. அதாவது உலகத்தை படைத்த முதல்வனும் ஆனாய், எல்லோருக்கும் நடுநாயகமானவனும் நீயே, இறுதியும் அதாவது அழிக்கும் தெய்வமும் நீயே தாம்பா. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூவருமே உன்னை அறிய மாட்டார்கள் அப்படிங்கிற போது மற்றவர்களால உன்னை எப்படிப்பா அறிய முடியும்? நீயே என்னை ஆட்கொண்ட ஆறுமுகமான சிவன், பூப்பந்தை அணைக்கும் மெல்லிய விரல்கள் கொண்ட பார்வதி அடியார்களுடைய இங்க பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, பழைய வீடுகளுக்கெல்லாம் பழமையான குடிசைகளுக்கெல்லாம் எழுந்தருளும் பரமேஸ்வரனே, அதாவது மாட மாளிகை கூட கோபுரம்னு பெரிய பெரிய வீடுகளுக்குத்தான் போகணும்ன்றதெல்லாம் இல்ல, சாதாரண சிறிய ஓலை குடிசையை கூட உடைமையாக கொண்டவர்கள் வீட்டுக்கும் அவன் பவனி வருவான். மேலெழுந்த வாரியா பார்த்தா பழமையான குடிசை அப்படின்றது பொருள். ஆனா அதோட உட்பொருள் என்ன? பழமையான குடிசை எப்படி இருக்கும்? அதுல கட்டிருக்கிற கயிறுகள் மூங்கில்கள்லாம் இத்து போய் மக்கி போய் இருக்கும் இல்லையா? அது போன்றதாம் அடியார்களின் மனங்கள். அந்நாள் வரை அவர்கள் கட்டுண்டிருந்த, அதாவது அவர்கள் பிணைக்கப்பட்டிருந்த மலக்கட்டுகள் எல்லாம் அகன்று போய் உலக பொருட்கள் மேல அதுவரை அவர்கள் வைத்த ஆசையெல்லாம் உலர்ந்து போய் அற்று போய் இருக்கிறதா சொல்றார். அதனால அவர்களது மனதை பழங்குடில்னு சொல்றார். இங்க அப்பேற்பட்ட அடியார்களின் மனங்களில் பூப்பந்தை அணைக்கும் மெல்லிய விரல்கள் கொண்ட தன் மனைவி பார்வதி தேவியோடு வந்து உரைபவனே, அவர்களுக்கெல்லாம் காட்சியளிப்பவனே, எம்பெருமானே, நான் உன்னை அறிய முற்பட்ட போது நீ என்ன பண்ண? நெருப்பாய் நின்றாய். எனக்கு மட்டுமா? அந்த பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் கூட நீ நெருப்பாதாம்பா நின்ன. எனக்கு என்ன தெரியுமா பண்ணின? நீ உரையும் அந்த திருப்பெருந்துறை கோவிலை காட்டினாய். அது மட்டுமா, அங்க நீ குருந்த மரத்தடியில அந்தனர் வடிவுல குருவாக வந்து நீ என்னை ஆட்கொண்டாய். அப்பா, எப்பேற்பட்ட கருணை இருந்தா நீ எனக்கும் அருள் பண்ணியிருப்ப. இத்தகைய சிறப்புகள் உடையவனப்பா நீ, ஆரமுதே அப்படின்னு சொல்லியிருக்கார். கிடைத்தற்கரிய அமுதம் போன்று இனிப்பானவனப்பா நீ, திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய எம்பெருமானே, உன் கண்மலர் விழித்து துயிலெழுவாயே, பள்ளி எழுந்தருளுவாயே அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். அவனை வணங்குவதற்கு ஒன்றுமே வேண்டாம், நல்ல உள்ளம் இருந்தாலே போதும், தூய்மையான உள்ளம் இருந்தால் மட்டுமே போதும் அப்படிங்கிறார். அதுதான் இந்த பாடலுடைய கருத்து. அதாவது தன் அடியவர்கள் எளியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்கள்ல அந்த மும்மூர்த்திகளாலேயே அறிய முடியாத அந்த இறைவன் கண்டிப்பாக எழுந்தருளுவான் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய பொருள். இந்த பாடல்கள்லாம் இறைவனை துயிலெழுப்புறதா அமைஞ்சிருக்கு இல்லையா? ஆனா அது நம் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் இறை ஞானத்தை தட்டி எழுப்பும்படியான பாடல் என்பதை நாம் உணர முடியறது. இன்னொரு முறை இந்த பாடலை பார்க்கலாமா? முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார், பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார், பழங்குடில் தொறும் எழுந்தருளிய பரனே, செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி, திருப்பெருந்துறையுரை கோவிலும் காட்டி, அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.